இது ஒரு கார்டன் பிளாக் தான். இந்த கார்டன் பிளாக்லாம் சின்னதுதான், மீடியமா இருக்கும், ரொம்ப ஐயெல்லாம் இல்லை. வாங்க இப்ப நம்ம கார்டன்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லீஃப் உடைய டெக்ஸ்சர் நான் இப்ப காமிக்கிறேன். ஒரு லீஃப் உடைய டெக்ஸ்சர் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப பாருங்க, இப்படி ஒரு நீட்டுக்கா ஒரு கோடு தெரியுதுல, அது பேர் தான் மிட்ரிப். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் தான் மிட்ரிப். தர்ட் லைனுக்காக போகிறது பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே சின்ன சின்னதாக இப்படி இப்படி போகிறது, அது பேர் தான் விங்ஸு. மிட்ரிப்புடைய வேலை பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே தான் இங்கே ஒரு சின்னதாக ஒரு இது மாரி இருக்குல்ல, அது பேர் தான் பெட்டியோல். பெட்டியோல் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறோம், அது ரூட்ல அப்சர்வ் ஆகி ஸ்டெம்ஸுக்கெல்லாம் போய் ஃபஸ்ட்டு பெட்டியோலுக்கு வரும். அதுக்கப்புறம் இங்கே இந்த மிட்ரிப் எல்லாத்துக்கும் அப்சர்வ் பண்ணும், இங்கே 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 இங்கேன்னு. அதனால லீஃப் ஆடி போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிச்ச மீதி தண்ணி இருக்கும்ல, நிறையா பேர் மிச்ச மீதி தண்ணி நிறையா ஊற்றுட்டேங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, இந்தமாரி ஃப்ளவர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பழங்கள் அந்த மாதிரிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இது, இதுங்க என்ன சாப்பிட்டோன்னா, இந்த செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா சன்லைட்டை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கும். எல்லாம் சன்லைட்டை ஃபஸ்ட்டு எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம தண்ணி ஊற்றுறோம்ல அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, நம்ம மூச்சு ஈர்க்கிறோம் விட்டுறோன்னா இப்படி விட்டுறோம்ல, அது பேர் தான் கார்பன் டை ஆக்சைடு. நம்ம உள்ளே ஈர்த்துக்கிறது ஆக்சிஜன். இது என்ன பண்ணோன்னா, நம்ம கார்பன் டை ஆக்சைடை ஈர்த்துன்ட்டு நம்மளுக்கு ஆக்சிஜனை வெளில விடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த லீஃப்ல ஸ்டொமேட்டான்னு ஒன்று இருக்கும், அதுதான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும். ரொம்ப ரொம்ப கிட்டக்கு வச்சா கூட, கண்ணுக்கு இவ்வளோ கிட்டக்கு வச்சா கூட தெரியாது. ஒரு மிஷின் இருக்கும், அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் ஸ்டொமேட்டா. பெரிஸ்கோ அதில் தான் நம்ம பார்க்க முடியும் இதை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், செடியை பார்க்கலாம். இதான் எங்கள் வீட்டுக்கு கஷாய செடி கோல்டுக்கெல்லாம் நம்ம இதை வெறும்னே சாப்பிட்டலாம். வாஷ் பண்ணிட்டு நான் இப்போ சாப்பிட்டு காட்டுறேன். வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டோம் இதை முக்கியமாக. வாங்க வாஷ் பண்ணலாம். கற்பூர வள்ளி இலை நான் இப்போ சாப்பிட்டு காட்டேன், அழகா இருக்கு. இந்த செடி பேர் பார்த்தீங்கன்னா சங்கு புஷ்பம். இந்த பூலாம் கூட பூத்திருக்கு பாருங்க. அழகா இருக்குல்ல இந்த பூ. நாங்கள் இதை எங்கள் பூ பறிச்சுட்டு எடுத்துட்டு போய் வளர்ப்போம். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி வண்டியாக பூண்டு செடி தான் இருக்கும், தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இதோ இங்கே பாருங்க ஒரு பூண்டு செடி, மேலே பூண்டுடைய அந்த லீஃப், அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குக்கிங்க்கு. இங்கேயும் நான் யாருக்கும் தெரியாமல் ஒரு சீக்கிரட்டாக ஒரு பூண்டு செடி நட்டிருக்கேன். இதோ இல்லை இல்லை இந்த சைடு நினைக்கிறேன். எங்கே எங்கே போச்சுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நட்டிருக்கேன். இது பேர் ஆர்டிஃபிஷியல் லீஃப், வகையான குரோட்டன், சும்மா அழகு
அதுக்காக வச்சுப்பாங்க இதை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் நான் நட்டேன் என்னுடைய ஃபேவரட் தக்காளி செடி ஃப்ரெண்ட்ஸ். நான் நட்ட ஃபேவரட் தக்காளி செடி நிறைய பூ பூத்துருக்கு, இன்னும் ஒரு 2 மாதத்தில் முளைஞ்சிடலாம். இதை பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி நட்டேன், இப்போ வளர்ந்துருக்கு. இது பேர் செம்பருத்தி செடி. செம்பருத்தி இது ஒரு பூ கொடுக்கும், நாங்கள் பறிச்சுட்டோம்ல பூவியம், பூ இருந்துச்சுன்னா காட்டுறோம். பூ இல்லை எல்லாத்தையும் பறிச்சுட்டோம். நான் நட்டேன், அது ஆனால் வளர ஆரம்பிச்சிச்சு. முள்ளங்கியோட அடி பாகத்தில் கேரட்டுக்கெல்லாம் கூட இருக்கும்ல, அடியில் ஒரு கல் மாரி லைட்டாக அதை நீங்கள் அந்த பகுதியை மட்டும் வெட்டி நட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லீஃப் கிடைக்கும். இது முள்ளங்கி லீஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஒரு பூண்டு லீஃப் பாருங்க, பூண்டு செடி. இந்தமாரி கொட்டாங்குச்சியும் நீங்கள் வைங்க, கோகோ பீட் தருங்க. இது வெயிலில் படப்பற இது கருகி கொஞ்சம் கோகோ பீட் ஆகும்னா நான் இங்கே வைக்கிறேன் இது இப்போதைக்கு. அதுக்கப்புறம் இது எங்கள் வீட்டு மணி பிளான்ட். எதுவும் ஒரு வகையான கிராட்டன்ஸ் தான் மணி பிளான்ட்டும். சும்மா அழகுக்காக வைக்கிறது. பூண்டு செடியும் இந்த வெங்காய செடியும் நட்டு காட்டுறேன். நான் இதை தோல் உரிச்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவை கொஞ்சோண்டு தண்ணி, அப்பதான் சாயில் நல்லா ரிலீஃபா இருக்கும். ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நான் இவ்வளோ எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஊற்றிட்டு மிச்சம் மீதியை சேவ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இதை இப்போ எடுத்துக்கிறேன். ரொம்ப ஆழமாக நட்டுறாதுங்க, ஆழமாக இருக்கணும் தான், ஆனால் ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடாது. ஒரு லோக்கும் ஒரு 10 அடி ஸ்டெப்புக்கு அப்புறம் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்னுடைய பூண்டு செடி கொஞ்சம் நட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் பூண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா அடி வாரத்தில் நடணும், இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நடுங்க. சாரி அடியில் எல்லாம் கொஞ்சம் மேலில் தான் நட்டணும், இப்படி நல்லா கவர் ஆகிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மேல் பகுதியை மட்டும் மூடிடக்கூடாது, மிச்சம் மீதி எல்லாம் இதுவும் கவர் ஆகிருக்கணும். இப்போ நான் எங்கள் வீட்டு வெங்காய செடியை நட்டுறேன். இங்கே வேர் இருக்கு பாருங்க, இது முன்னாடி நடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்படி உள்ள வச்சுட்டு இப்படி நடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்மளுடைய செடிகள்லாம் எப்படி இருக்கு, என்ன வளருதுலாம் பார்க்கலாம். சுற்றி காட்டுறேன் தோட்டத்தை. இதோ நான் சொன்ன கேஷாய் செடி, சங்கு புஷ்பம், தக்காளி, சாரி செம்பருத்தி, தக்காளி செடி, நம்ம இப்போ நட்டோமே அந்த ரெண்டும், வெங்காயம், பூண்டு செடி, இது சங்கு புஷ்பம், க்ரோட்டன்ஸ், அதுக்கப்புறம் இதுவும் டார்க்காக இருக்கும். இதுதான் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் டெரஸில் தான் வச்சுருக்கோம், மொட்டை மாடியில். எனக்கு என் கார்டன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நன்றி, வணக்கம்.